ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கு ஒரு உறவுப்பாளம் இதானிய புடுங்க வேணா சீசன் டூ. நான் உங்களுடைய சேடை சரி பண்ணி இனி நம்ம வந்துருக்கிற இடம் ஸ்ரீ ராமானுஜா இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கி அவங்களுக்கு ஆனுவல் டே நடந்துக்கிட்டு இருக்கு, சரியா? எல்லாரையும் போய் குழப்ப போகிறோம். ஜாலியாக இருக்கிறவனாலாம் போயிட்டு சீரியஸ் ஆக்க போகிறோம், சீரியஸாக இருக்கிறவனா ஜாலியாக ஆக்க போகிறோம். எவனா இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறவாங்க. காலேஜ் டைம்ல எதை மிஸ் பண்ணிட்டு கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆஃப் கோர்ஸ் இது நட்பு தான். நல்லா அரட்டை அடிக்கிறது, புடிச்ச பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் சைட் அடிக்கிறது மிஸ் பண்ணுவேன். லவ்ன்ற ஒரு விஷயம் இல்லனா நீங்க என்ன பண்ணிருவீங்க? சத்ருவாச லவ் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா மேரேஜ் ஒண்ணு இருக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ரொம்ப நிம்மதியா இருப்போம். என்னது? ரொம்ப நிம்மதியா இருப்போம். காலேஜில் நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிற ரெண்டு விஷயம், ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேறு இங்கே மற்ற கிளாஸ் மற்ற டிபார்ட்மெண்ட் பொண்ணு சைட் அடிக்கிறது. சூப்பர். அப்புறம் காலேஜுக்கு லேட்டாக வருது, இந்த மாதிரி ஜாலியாக திட்டு வாங்குறது, அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். டேய், நீ உருப்பிட மாட்டேன், உருப்பிடவே மாட்டேடா. பிடிச்ச பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். முதல்ல அவள் ஒரு பொண்ணு தானன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்காது. ஸ்டாஃப் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டோம். அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன், அதெல்லாம் மிஸ் பண்ணு. போய் சொல்லாத. சார்கிட்ட எழுந்து நின்னு திட்டு வாங்குறது. ஐயோ, அங்க வர குழந்தை பயப்படுறது, வாய மூடாத்தா. முதல்ல மாதிரி திறக்கறீங்க. ஸ்டாஃப்ஸ் கிட்ட நான் தனியாக கேட்குறேன், தாண்டி அங்கே ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னோட ஹெச்ஓடி சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ எனக்கு புரியுது அந்த இடம் என்னன்னு புரியுது. அப்படி இருந்தாலும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களோட ஹெச்ஓடின்றதுக்கு என்னோட ஹெச்ஓடி சொல்லிட்டாங்க, வேறு ஒன்று. அதுதான் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு கேட்குறேன். இதில் எப்படி நான் சார், இப்போ நம்ம சொல்கிறோம்ல என்னுடைய காலேஜ் சொல்கிறோம், என்னுடைய காலேஜ்னு என் காலேஜ் கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான் இது. என்ன ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதுக்கு அப்புறம் கிளாஸ்ரூம். அங்க நடக்கிற கலாட்டா அதெல்லாம் கிளாஸ்ரூம்ல உட்கார்ந்து தின்னுட்டு இருப்பீங்க. எப்பவுமே நாங்க எல்லாரும் ஒரே பாட்டு மறந்துட்டோம். நாங்க நீங்க மூணு பேரும் மாமா இவ்வளவு ஒண்ணா சேர்ந்தாலே ஆபத்து, குடும்பத்தை கெடுத்து போடுவாளுங்க. என்னடா ஃப்ரெண்ட்ஸ். ஏய், நீ என்ன சொல்ல வர? அப்புறம் என்ன, கேண்டீனு, கிளாஸ் ரூமு, லஞ்ச் பாக்ஸு, சண்டைங்க எல்லாமே சொல்லி, மியூசிக், டான்ஸ். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? நான் சைட் அடிக்கிறத மிஸ் பண்ணுவேன். நோ 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 நோ. உணர்வுகளை கட்டுப்படுத்த என்ன சொல்லு? சொல்லு சொல்லு சொல்லு. சைட் அடிக்கிறத மிஸ் பண்ணுவேன். யார எல்லாம் நல்லா இருந்தா பார்க்க ஸ்னேகா மாதிரி இருந்துக்கணும். பண்றதெல்லாம் நமிதா வேலை. ஆக்சுவலா நான் கேர்ள்ஸ் கிட்ட பேசவே மாட்டேன், ரொம்ப ஷை டைப்பு. ஏன் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நான் வந்து வாய்ஸ் மட்டும் தான் மிஸ் பண்ணுவேன். ஆஹா, அவனா நீ? அப்புறம் சாப்பாடு, பசங்க மட்டும் தான் சாப்பாடு கொடுப்ப, இந்த பொண்ணுங்க சாப்பாடே கொடுக்காதுங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. காலேஜ் நீங்க மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிற ரெண்டு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணுன்றது, ஊர் சுத்துறது. ஆமா, பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல, ஒரே விஷயம் தான், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னால இப்போதைக்கு வெளியே போக முடியல. இப்படி உன மாதிரி ஊர் பொறுக்கிட்டு இருக்கேன்னு யாரா பத்தி கேட்க மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. நான் வெளியே போக மாட்டேனே. அப்ப பொண்ணு பொத்தி வச்ச மல்லிய பூன்னு சொல்லு. அதேதான் கிளாஸ்ல அமக்கலாம் பண்றேன். அமக்கலாம் பண்றேன். ரெண்டாவது அவ்வளவுதான், அந்த ஒண்ணுதான் மிஸ் பண்ணுவீங்க நீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காது, கவலைப்படாத, எல்லாத்தையும் மேல இருக்கிறோம் பாத்துப்போம். கிளாஸ்ல திட்டு வாங்காம இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் சொல்லுங்கப்பா. சார் கலாய்க்கலாம், சார் கலாய்க்கிறது வேற.
வேற என்னன்னா கேள்வி கேட்டுனே இருப்பாங்க, திட்டுவாங்க, ஒரு ஜாலியா இருக்கும். வீட்டுல பச்சை பச்சை கேக்குறது திரும்பி ஒரு திரும்பி ஒரு எனக்கு தெரியும்டா, நீ எதுக்குமே லாய்க்கல. வேற சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உங்க லைஃப்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணிருப்பீங்க? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. லவ் பண்ற பொண்ணு கிட்ட காட்ட வேண்டிய அந்த பாசத்தை எல்லாத்தையுமே மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து வரீங்களா? அதே ஆளுமரமாஃப் காலேஜ்ல வந்தத லவ் ஒன்னு இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னு இருக்கும், டிகிரி ஒன்னு இருக்கும், அந்த மூணுமே இருக்கும். அந்த மூணுத்திலுமே பகிரத்து எல்லாமே பகிருவோம். அந்த ரெண்டு விஷயத்த டிகிரியும் ஃப்ரெண்ட் சீட்டு காட்டினீங்கன்னா லைஃபே சந்தோஷமா இருக்கும், காலேஜ் லைஃப் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். இதை சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்ட? ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ரேண்டமா யாரோ தெரியாத பொண்ணு ஐ லவ் யூ சொல்லிடுச்சு, பெரிய கப்பல் வியாபாரி போட லவ்ன்ற ஒரு விஷயம் இல்லனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? செத்து போயிடுறாரு. இப்ப எத்தனை ஓடிட்டு இருக்கு? கேட்டு இல்ல நறுக்குன்னு ஒரு கேள்விய கேட்டு புட்டு இல்ல. இங்க எத்தனை ஓடிட்டு இருக்கு? 21 2னா சொல்லிரலாம், அது லிஸ்டே கிடையாது. உனக்கு தெரியல போ அண்ணி சொல்லு. எப்படி ஒரு 10 இருக்கும். ஒருத்தனுக்கு எந்திரச்சி நிக்கவே ஒக்கலையா? அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? ஒரு பொண்ணு உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரேண்டமா யாருன்னு தெரியாத பொண்ணு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒழுங்கா போய் சொல்லாம உண்மையை சொல்லுங்க. சத்தியமா? சரி உண்மையிலேயே சொல்லுது ஐ லவ் யூ. சத்தியமா பேர் கேட்பேன். தெரிஞ்சிருக்காது. அப்படி இல்ல, அவங்க சொல்லுவாங்கல இது பண்ணாத அது பண்ணாத, அப்ப கோவம் வரும். அப்புறமா யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட் தான் தோணும். கரெக்ட் தான் தோணும். ரொம்ப நல்ல பொண்ணு. தங்கமான பொண்ணுமா? நல்ல பொண்ணுனா அடிமை இல்லாம போயிருக்குமே. அதான்
என்னன்னு கேட்டா அடிமை இல்லாம போசமா போனவள இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க இல்லாம என்ன போர் அடிக்க சத்தியமா போர் சத்தியமா போர் லவ் இருந்தா இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்ன சீடா மீண்டும் லௌகீக வாழ்க்கை என்னும் குழியில் விழத்தான் போகிறாயா ஆமா குருஜி அப்படின்னா என்ன பண்ணி வாழ்க்கையே வெறுத்திருப்பேன் வாழ்க்கையே வெறுத்திருப்பேன் கண்டிப்பா எல்லாருமே ஒரு விதத்துல லவ் பண்ணி தான் இருப்போம் பேரண்ட்ஸா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் லவ்னா அவங்களை நம்ம நேசிக்கிறது தான் அர்த்தம் நீங்க லவ்வுக்கு நீங்க வேற என்ன விஷயம்லாம் கத்துக்காதீங்க லவ் தான் சொன்னா லவ் தான் வெறுமையா லவ் இருக்கிறதா ஜாலியா இருக்கிறோம் இல்ல லவ்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட லவ் அம்மா கூட இருக்க லவ் ஒரு நம்ம கூட இப்போ பார்த்தவனே ஒரு லவ் கூடாம் 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 லவ்னு ஒரு விஷயம் இல்லாம இருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேட்டேன் எனக்கு தெரியலையே ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒன்றரை நீளத்துக்கு போட்டாலாம் தாப்பா உன் பேர் என்ன ஷாலி ஷாலினி ஷாலினியா நான் இருந்தா சுக்கலதான் தங்கி இருப்பேன் பாடி குடி தொலைச்சிடாது அந்த பொண்ணு ஸ்பாட்லயே பாடி ஓ மை காட் பசங்கன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணிருப்ப எனக்கு நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம் இப்பவும் லவ் இல்ல லவ் இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் என்னடா வெக்கமா போர் அடிக்க லவ் இல்ல பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க விட்டு போகும் லவ் இல்ல லைஃபே இல்லனா லவ் தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல பயங்கரமா ஃபன் பண்ணிருந்தோம் அண்ட் எந்த விஷயம்லாம் நம்ம மிஸ் பண்ணிட கூடாது ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் அப்படின்றத அவங்க பயங்கரமா சொல்லியிருந்தாங்க அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் சூப்பரான ஒரு எபிசோடோட சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட சூப்பரான ஒரு காலேஜில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா சொல்றது உங்களுடைய ஷெரீப் சடை ஷெரீப் இது ஐபிசி தமிழின் ஆணைய பிடுங்க வேணாம் சீசன் 2 ஆணியா புடுங்க வேணாம்.